வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்டைல் கந்தார் அப்பம். ஸோ கந்தனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கந்தார் அப்பம் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ வந்து கெட்டியாக இந்த மாதிரி வந்து இட்லி மாவு பதத்துக்கு வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு இனிப்புக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கப் அரிசிக்கு எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கப் அரிசிக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம இது வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு கப் வெல்லம் சேர்த்துட்டு நான் அது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு எந்த பாகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் வெல்லத்துக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டி ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசி இருக்கும். ஸோ மறக்காமல் எப்பயுமே வெல்லம் சேர்க்கும் போது இந்த மாதிரி கரைச்சிட்டு அதில் இருக்கிற தூசிலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து எந்த பலகாரத்தில் செய்யும் போதும் சேர்த்துக்கோங்க. அது கூட அடுத்ததாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து திருகுன தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்து வந்து பாருங்கள், மாவு வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் வாட்டரி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாக வந்து அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ வெல்லம் தண்ணி சேர்த்தோன்னே இது வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து மாவு அரைக்கும் போது கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ எப்படி அப்பம் வந்து சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடான எண்ணெயில் வந்து 1/4 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து கீழே இறங்கிடும். அது வெந்தோடனே தானாகவே மேலே ரேஸ் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் அது வந்து கை வைக்காதீங்க, இல்லைனா அது வந்து புண்டுடும். ஸோ இதே மாதிரி வந்து சைடில் வந்து நான் இன்னொரு அப்பமும் வந்து விட்டுக்கிறேன். ஸோ அது பாருங்கள் மெது மெதுவாக வந்து அது மாவு வந்து மேலே வந்து தானாகவே ரைஸ் ஆகி வந்துடும், அப்பம் மேலே வந்துடும் பாருங்கள். நல்லா அது மேலே வெந்து அதுவே வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் அப்பம். ஸோ இது வந்து நல்லா கீழ்ப்பக்கமாக வந்து நல்லா வேகட்டும். ஸோ அதோட அந்த சுற்றி அந்த எண்ணெய் பபுள்ஸ்லாம் கம்மியாகும் போது நம்மளுக்கு அந்த சைடு வெந்துருச்சுன்னு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் அந்த பபுள்ஸ்லாம் நல்லா கம்மியாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம திருப்பி விட்டோன்னு பாருங்கள், அருமையாக நம்ம அப்பம் வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. நல்லா கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா புசு புசுன்னு இருக்குது. இதே மாதிரி வந்து இன்னொன்றையும் வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ அடுத்த சைடு இன்னொரு பக்கம் வந்து நம்ம அப்பம் வந்து நல்லா வேகட்டும் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அப்பம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம அப்பம் வந்து கீழ்ப்பக்கமாகவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பாக முறுமுறுன்னு வெளியில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க இதே மாதிரி வந்து மீதி மாவும் வந்து அப்பம் மாதிரி சுட்டு எடுத்து வாங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் கந்தார் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.